ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குது. இதில் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் கேப்டனான ஃபாஃப் டூ பிளஸிஸ் ஒரு புதுமையான யுக்தியை கையாண்டும் அதில் மீண்டும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் நடந்தவுடனே கேப்டன் விராட் கோலி மைதானத்திலே சிரித்தது ஒரு பெரிய சிரிப்பலையை ஏற்படுத்திருச்சு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குச்சு. போட்டிக்கு முன்தினம் நேற்று பார்த்தீங்கன்னா கேப்டனான ஃபாஃப் டூ பிளஸிஸ் அவர்கள் ரொம்பவே சோகமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஆசிய கண்டத்தில் நடந்த கடைசி 9 ஆட்டங்களில் நாங்கள் டாஸில் தோல்வியை தழுவியிருக்கோம். ஆசிய கண்டத்தில் டாஸ் வின் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த டாஸ் விஷயத்தில் மட்டும் எனக்கு ராசியே இல்லாமல் இருக்குது, அதன் காரணத்தினால வேறொரு வீரரை டாஸ் கேட்பதற்காக நான் அழைத்து வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த மூன்றாவது போட்டி தொடங்க இருக்கும் இன்று காலையில பாத்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸிஸ் தன்னுடைய அணியின் துணை கேப்டனான பவுமா அவர்களை கூடவே கூட்டியிருந்தாங்க. டாஸ் போடும்போது பவுமா அவர்கள் தான் தென்னாப்பிரிக்கா அணிக்காக டாஸை கேட்டாங்க. அவங்க தலை கேட்ட போது பாத்தீங்கன்னா ஆனா விழுந்தது பூவா விழுந்துருச்சு. இதனால இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை தெரிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத இந்த நிகழ்வு நடந்த உடனேயே விராட் கோலி ரொம்பவே சிரிச்சுட்டாங்க. கேப்டன் ஃபாஃப் டூ பிளஸிஸ் அவர்கள் கூட ஏமாற்றத்தோட வெளியில போயிட்டாங்க. எவ்வளவு யுக்திகளை மாற்றியும் கூட ஆனா டாஸ் விஷயத்துல தென்னாப்பிரிக்கா அணிக்கு சுத்தமா ராசியே இல்லை. கண்டிப்பா தென்னாப்பிரிக்கா அணி டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. டாஸ் வின் பண்ண இந்திய கேப்டனான விராட் கோலி இந்த நிகழ்ச்சி நடந்த உடனேயே மைதானத்திலே சிரிச்ச காரணத்தினால ரசிகர்கள் அனைவருமே உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பேட்டிங் களமிறங்கிய இந்திய அணி பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே தன்னுடைய முன்னணியா 3 விக்கெட்டுகளை அவங்க இழந்துட்டாங்க. துவக்க வீரரான மயங்க் அகர்வால், இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, புஜாரா போன்ற வீரர்கள் ஆரம்பத்தில் தங்களுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க. தற்போது ரோஹித் சர்மா மற்றும் அஜிங்கியா ரஹானே இவங்க இரண்டு பேரும் நிதானமா விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.